குடிகாரனையே மாற்றிய சிவனடியார். ஒருத்தன் முரண யார் பேச்சும் கேட்க மாட்டான் அவனுக்கு. ஆனா கல்யாணம் இது வரைக்கும் கல்யாணம் கிடையாது அவனுக்கு. அம்மா அப்பா அண்ணன் ஒருத்தன் தங்கச்சி மாதிரி ரெண்டு பேர். ஏதோ அவன் பாட்டுக்கு வேலைக்கு போவான், காசு கொடுக்க மாட்டான் வீட்டுல. அவனுக்கு வீணான செலவு செய்வான், குடிப்பான், கெட்ட பழக்கம் நிறைய இருக்குது அவனுக்கு. அவங்க அம்மா அவங்க அப்பா அண்ணன் தனியல் எவ்வளவு புத்தி சொல்றாங்க, அவன் கொஞ்சம் கூட திரும்பல. மேல மேல அதான் வளர்ந்துதான் இருக்கு தவிர எவ்வளவு சொல்லியும் அவன் திருந்த பாடம் கிடையாது. அம்மா அப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு ஆள்றாங்க. அந்த தங்கச்சி மாதிரி எவ்வளவு சொல்லியும் கேட்கல, அவங்க அண்ணன் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. வேலைக்கு போற காசு எல்லாம் வீட்டுக்கும் கொடுக்கறது இல்ல, வீணான செலவுன்னு இப்படியே சுத்திட்டு இருக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பெரியவர் இருக்கிறாரு. அந்த பெரியவர்கிட்ட போறாங்க பக்கத்து வீட்டுக்காரர். ரொம்ப சாது சிவனடியார். அவர் எப்ப பார்த்தாலும் பக்தி புஸ்தகம் தான் படிப்பாரு. சிவபுராணம், திருவாசகம், பெரிய புராணம் இப்படிதான் படிச்சுட்டே இருப்பாரு. அவர் சும்மா நேரில் கோயில் போவாரு, இது மாதிரி புஸ்தகத்தை படிப்பாரு. இதுதான் அவர் வேலையை அவருக்கு. வயசானவர், எந்த நேரத்துல பார்த்தாலும் நெத்தில திருந்திருக்கும் சிவசிவான்னு சொல்லிட்டே இருப்பாரு அவர். சரி பெரிய சொல்லியாவது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா பெரிய கிட்ட வராங்க. வாங்க சாமி வாங்கன்னு கூப்பிடுறாரு. என்ன திடீர்னு வந்துருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. சாமி இல்லைங்க, எங்க பையன், ரெண்டாவது பையன் சம்பாதிக்கிறான், வீட்டுக்கு காசு கொடுக்கறது இல்ல, எங்களுக்கு அந்த மாதிரி பேசுறான், குடிக்கிறான், அவங்க கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்ல சாமி. நாங்களே எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், அவங்க அண்ணன் சொல்லி பார்த்துட்டாங்க, அவங்க தங்கச்சி மாதிரி சொல்லி பார்த்துட்டாங்க, இது வரைக்கும் அவன் திறந்த பாடு இல்ல சாமி. தினமும் அவனால எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை சாமி, நாங்க அழாத நாள் கிடையாது சாமி. நீங்களா சொல்லி திருந்துவாங்களான்னு தான் பாக்குறேன் சாமி. அதனாலதான் நீ அவனை கூப்பிட்டு எப்படியாவது திருத்தி வைக்கணும் சாமி. ஆனா நான் இங்க வந்து போனதான் அவன்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அம்மா இது வரைக்கும் நீங்க சொல்லி நிக்கிறீங்க, உங்களுக்கே திருந்தாதவன் நான் சொல்லி திருந்துவனா? எல்லாம் கடவுள் பாரத போட்டு நான் வணங்கக்கூடிய நப்பன் செவல் பாரத போட்டு நான் அவனு சொல்றம்மா அப்படின்னு சொல்ற. அப்படி சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண்ணை தொடச்சிட்டு வெளியே வராங்க. சரி வரங்க சாமி. மறுநாள் பொழுது விடியுது, நேரா அந்த அம்மா வீட்டுக்கு போறாங்க. போனோடனே அந்த மூணாவது பையனை கூப்பிடுறாங்க. அவன் பேர் என்ன அப்படின்னா மகேந்திரன். அவன் பேரு எல்லாமே அக்கம் பக்கம் இருக்கலாம் என்ன சொல்லுவாங்க, ஆமையர் வீட்டுக்கா மைய போற அப்படி. வணக்கம் சாமி அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாதப்பா, வணக்கம் சொல்லக்கூடாது, இல்ல நமசிவாயான்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லலாம். ஏன்னா நம்மளை நல்ல வழிபடுத்தக்கூடியவர் சிவபெருமான், அவர் பேரை முதல்ல சொல்லு, பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படியா சாமி மைய? அதே போல நமசிவாயா, வணக்கம் சுவாமி அப்படின்னு சொல்றா. அப்படி சிவசிவா நம சிவாயா திருச்சிட்டம்பலம் அதை நீ சொல்லுப்பா அப்படின்னு. சரி அப்படி ஆகட்டும் சாமி பரவாயில்ல அப்படின்னு சொல்றா. அப்படி என்ன திருநீர் வந்து நெத்தினு பூசுக அப்படின்னு. அப்படி இது எப்படி பூசணும் அப்படின்னா சிவசிவா அப்படின்னு பூசுவா அப்படின்னு. அப்படி சரி சாமி அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குற திருநீர் வந்து சிவசிவா அப்படின்னு பூசுறா. அப்படி நல்லதுப்பா, நீ சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு, காதல் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மறுபடியும் திருநீர் கொஞ்சம் கொடுக்குறாரு. மகி இது கொஞ்சம் வாயில போட்டுக்க அப்படின்னு. அப்படி அப்படி ஆகட்டும் சாமி சிவசிவா அப்படின்னு சொல்லி வாயில போட்டுக்கிற. அப்படி சரிப்பா இப்ப நீ சும்மாதான் இருக்க, எங்க வேலையை விட்டு போன எதுவும் இல்ல சாமி, எதுவும் வேலை இல்ல. சரி என்னோட வா போலாம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்ற. அப்படி எங்க சார் போலாம் சொல்லுங்க போலாம் அப்படின்னு. அப்படி சும்மா அவர் பொழுதுபோக வாசகம் அப்படின்னு கூண்டு போற சாமியார் கூண்டு போறாரு. மகியும் அவர் பின்னாடி போற. அப்படி கொஞ்ச தூரத்துல ஐயா காசு தான் கொடுங்க, ஒரு சின்ன பையன், ஐயா காசு தான் கொடுங்க, ஐயா காசு தான் கொடுங்க அப்படின்னு கேக்குற. அப்படி சாமியார் அந்த பையனை கூப்பிட. அப்படி ஏன்னா இந்த சின்ன வயசுல காசு கேக்குறப்பா அப்படின்னு. எங்க அப்பா சரியான குடிக்காருங்க, எந்த நேரத்துல பார்த்தாலும் எங்க அம்மா அடிக்கிறதான் வேலை. என்ன கூலி நாளைக்கு போறாங்க, என்ன பண்றது, சில நேரத்துல சாப்பாடு செய்யறாங்க, சில நேரத்துல செய்யறது இல்ல. ஏதோ தர்மம் பண்ணா அது வச்சு நான் கடையில ஏதோ வாங்கி சாப்பிடலான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு. இது மகன் காதல கேக்குற. அப்படி தம்பி இதுலாம் இப்படி செய்யாதப்பா அப்படின்னு. சரிங்க என்ன செய்யறது, எங்க அப்பன் பக்கா குடிகாரனா இருக்கிறானே, எங்க அப்பா நல்லா நாங்க ஏன் நடுத்தரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அவன் மகி கொடுக்குறான் அப்படி, அவன் பையனை வாங்கிக்கிறா அப்படி போயிட்டா. அப்படி மகிய சிவனடைய ரெண்டு பேரும் அடுத்தபடியா கோயிலுக்கு போயினே இருக்கிறாங்க. அங்க கோயிலுக்கு போகும்போது ஒரு அம்மா பெருக்கினு இருக்காங்க, கோயில் வாசல் எல்லாம் பெருக்கினு இருக்கிறாங்க. குழந்தை இடுப்புல இருந்து ஒரு அம்மா பெருக்கினு இருக்காங்க. அந்த குழந்தை அழுது அழுதுன்னா சிவனடைய சொல்றாரு, அம்மா குழந்தை அழுதுமா, அதுக்கு பால் குடுமா அப்படின்னு சொல்றாங்க. சாமி எனக்கு நேரா சாமி, அடுத்த வீட்டு வேலைக்கு போனாங்க, அங்க வேற எதிர்பார்ப்பாங்க சாமின்னு. ஏமா வீட்டுல யாரும் இல்லையா சாமி? யாருமே இல்ல சாமி. நாங்க ஏமா வீட்டுல யாரும் இல்லாத எப்படிமா அப்படின்னா, இல்ல சாமி என்னோட கணவர் இறந்துட்டாரு அப்படின்னு. அம்மா எப்படிமா இருந்தா சின்ன வயசு எப்படிமா இறந்துட்டாரு, அது ஏன் சாமி ஒரு பெரிய கதை சாமி, அதெல்லாம் என்னது சாமி சொல்றீங்க? அது சாமி எங்களுக்கு யாரும் கிடையாது சாமி, நானும் எனக்கு நல்லபடியா இருந்த சாமி, எப்படியோ குடிப்பழகத்தை பழகிட்டார் சாமி அவரு. காலையில சாயந்தரம் காலையில சாமி எப்ப பார்த்தாலும் குடிப்பழக சாமி. அது மட்டுமா, பீடி சிகரெட்டு பான்புராக்கு அவர்கிட்ட இல்லாத பழக்கமே இல்ல சாமி.
நானே எவ்வளவு முயற்சி பண்ணி செலவு பண்ணி வீட்டு வேலை செஞ்சு அங்க கூலி வேலை செஞ்சு எவ்வளவு காப்பாத்தன சாமி. டாக்டர் சொன்னாரு, அம்மா நீ எவ்வளவு முயற்சி பண்ணி காப்பாத்துறம்மா, ஆனா உங்களுடைய கருவுடைய ஈரல் வந்து திண்டு இருக்குது. உங்க வீட்டுக்கார் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் காப்பாத்தி கொடுக்குறேம்மா. அதுக்கு மேல் கடவுள் செய்யல, நம்மளால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அந்த அம்மா கூலி வேலை செஞ்சு எவ்வளவு காப்பாத்துறாரு. கடைசி நல்லபடியா அந்த வீட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்த சாமி ஒரு கொஞ்ச நாள்ல சாமி 2 மாசம் இருக்கும்போது ஊர் போயிடு சாமி. நான் யாருக்கிட்ட போய் இந்த குறைய சொல்ற சாமி? எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு சொந்த மந்தி எனக்கு கிடையாது, வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது சாமி. எனக்கு நான் அனாதியா இருக்கேன் சாமி, என் கோழி நான் அனாதியா இருக்கேன். யார் எனக்கு திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வந்து உட்காந்துக்கிறேன் சாமி. நான் கோயிலு போயிருக்கிறேன் சாமி, சும்மா இருக்கிறேன். யாராவது கொடுத்தா அதை வாங்கிக்கிறேன் சாமி. நான் யாருக்கிட்டையும் கேட்கறதில்ல சாமி, நான் யாருக்கிட்டையும் கேட்கறதில்ல சாமி. அடுத்த வீட்டுக்கு நான் போனா அப்படின்னா அங்க எங்களை ஏசுவாங்க சாமி. அதனால குழந்தை அழு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பெருகின்னு இருக்கேன் சாமி. அங்க போனா வீட்டு வேலை சாமி, அதனால சாமி நான் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு. கவலைப்படாதம்மா, கடவுள் இருக்கிறாரு, அந்த குழந்தைக்கு பால் கொடுமா அப்படின்னு சொல்றாடி. சரி சின்ன அப்படி ஆகுது சொல்லிட்டு பால் குடுக்கிற அப்படின்னு. இதெல்லாம் வந்து பக்கத்துல மகி கேக்குற அப்படி கேட்டு, சாமி என்ன இந்த குடிப்பழக்கம் இப்படி செஞ்சிருச்சு? அந்த பையன் குடிச்சு குடிச்சு குடுத்தனுமே கெட்டு போச்சு எங்க அப்பனால. வீட்டுக்கு காசு கொடுக்கறதுல ஒண்ணும் கொடுக்கறதுல பணம் கொடுக்கறதுல அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அங்க சொல்றான் சாமி. இங்க பார்த்தா குடிச்சு குடிச்சு உயிரியே போயிடுச்சு சாமி, உயிரியே போயிடுச்சுங்களா. இந்த குடும்பம் என்ன ஆகும்? இந்த குடும்பம் யாரு காப்பாத்துவாங்க சாமி? குடிக்கிறதுனால எவ்வளவு ஒரு தீமை வருது பாத்தீங்களா? தெரிஞ்சுக்கினா சரி மகி, நீ தெரிஞ்சுக்கோ, குடி சாதாரணம் கிடையாது பாத்தீங்களா. இந்த பொண்ணு நிலைமை பாத்தீங்களா, குடிச்சு போட்டு அவங்க கனவு கிடையாது, எங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா, ஆதரவு யாரும் கிடையாது. அந்த குழந்தை என்ன செய்வா, அந்த புள்ள எப்படி வளர்ப்பா? சிவனே கடின்னு வந்து இருக்கிறாள். சிவனடிய சொல்றா, ஆமா சாமி நீ சொல்றது நல்லதான் சாமி, எனக்கே ரொம்ப மனசு வேதனையா இருக்கு சாமி. இதெல்லாம் பாக்கும்போது ஏதோ சம்பாதிப்பேனா போவேன் வருவேன் செய்வேன் சாமி, ஆனா காதல கேட்க கேட்க எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு சாமி. சாமி நானே இது வரைக்கும் இப்படிதான் செஞ்சிருந்தேன் சாமி, நான் இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு தூக்கி எரியும் போல தோணும் சாமி. இந்த பழக்கமே வேண்டாம், நாம் நல்லா இருக்கணும், நம் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்கணும், அண்ணன் தங்க நல்லா இருக்கணும் சாமி. எங்கிட்டையும் சொல்லாதப்பா, எல்லா வல்ல இறைவன் எம்பருமான உலக தலைவனாச்சியே சேவன் அவரிடத்துல சொல்லுப்பா, எங்கிட்ட சொல்லாத. உடனே கோயிலுக்கு போறாங்க ரெண்டு பேரும். அப்பனே சிவா, நம சிவாயா, நான் இதற்கு மேல் இந்த குடும்பத்தை நான் வாழவிப்பேன், நான் குடிக்க மாட்டேன், நான் சம்பாதிக்கிறத எங்க அம்மா எங்க அப்பா நான் கொடுப்பேன், என் தங்கச்சி எங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கேன், பாசத்தோடு இருக்கணும், இது சத்திய சிவபெருமானே, இது சத்திய சிவபெருமானே, இதற்கு மேல் நான் குடிக்கவே மாட்டேன், குடிக்கவே மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்ற அப்படி. சிவனடியில பக்கத்தில் இருக்கிற அப்படி ரொம்ப சந்தோஷப்படுற அப்படி, வா சிவகட்ட நீ சத்தியம் பண்ணிட்ட, இதற்கு மேல் எப்படி இருக்கணும் தெரியுமா? சத்தியம் ஏறக்கூடாது, சத்தியத்தை தவறக்கூடாது, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். இல்ல சாமி, இந்த வழிக்கு கொண்டு வந்தது நீதான சாமி, எனக்கு குருவாய் இருந்து எனக்கு நல்ல வழி காட்டியது நீதான சாமி, குருவுக்கும் குருவாயிருந்து என்ன இந்த நல்ல வழிபடுத்திய சுவாமி அப்படின்னு அவர் கால உள்றாரு. வேணப்பா எல்லாருக்கும் பெரிய சிவபுரம் இருக்காரு, உண்மையே நான் பெரியவர் அல்ல, அவரை வணங்கு, கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தர் கால விழக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்றாரு. சரி சாமி அப்படி ஆகட்டும் சொல்லிட்டு ரெண்டும் பேசிட்டு வராங்க. எந்த நேரத்துல நான் வேலை போகக்கூடிய மிச்சம் இருக்க நேரத்துல நான் உன்னோடு இருந்து சில அறிவுரை கேக்குறதுனால எனக்கு நல்லது நடக்கட்டும் சுவாமி, நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் திரும்பி போறாங்க. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவனை எடுத்து நல்ல மாற்றம் வருது, நல்ல பழக்கங்கள் வருது, நல்ல பண்பாடு வருது, நல்ல பாசத்தோடு பழகுறான். அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. உடனே ஓடுறாங்க சிவனடியார்கள், சாமி கொஞ்ச நாளிலே என்னுடைய பையன் மாறிட்டான் சாமி, பாசத்தோடு பழகுறான், சம்பாரிச்ச பணம் எல்லாம் கையில கொடுக்குறான் சாமி, அவன் தங்கச்சோட பாசத்தோடு பழகுறான், அண்ணோட பாசத்தோடு பழகுறான் சாமி. சாமி நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சாமி, எனக்கெல்லாம் நன்றி, எல்லா வல்ல இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் இருக்கிறாயா அவனுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க சாமி. இருந்தாலும் சாமி நீங்க தானே என் பையனுக்கு வழிகாட்டுனீங்க சாமி, குருவா குருவா இருந்து இறைவனுக்கு இறைவா இருந்து என் பையனுக்கு நல்ல வழி காட்டினீங்க சாமி, உனக்கு கோடிய புண்ணியம் சாமி, உங்களுக்கு கோடிய புண்ணியம் சாமி, கோடிய புண்ணியம். அம்மா எல்லா வாழ வைப்பனும் அவனே, வாழ்க்கையில் வீழ வைப்பனும் அவனே, நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. நம்பிக்கையோடு எவன் செயல்படுகின்றானோ அவன் கடவுள் சிவபெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டான்.